நாம் பொதுவே பல டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணி ஒர்க் பண்ணிட்டு தான் வரோம். கொஞ்ச காலம் சினிமாவில் ஒர்க் பண்ணோம், சில கிளப்பில் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணோம், ஹோனரரி செக்ரட்டரியாக நிறைய ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிற டைமில் தான் நிறைய பெயிண்டிங் எக்ஸிபிஷன் போய் பார்ப்போம். அப்படி இருக்கும்போது ட்ரிப்பு தான் நான் கிருஷ்ணமூர்த்தியை சந்தித்தேன். அவரோட ஷோ நடந்துகிட்டு இருந்தது. அப்படி தான் ஃபஸ்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு என்ட்ரி ஆகிறேன். பெங்களூரில் ஒரு கன்னடா டைரக்டர், அவர் வந்து அங்கே ஒரு 3-4 வருஷம் இருந்தேன். அப்படி தான் கன்னடையில் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வெளியெல்லாம் போய் சுற்றி அடித்து வந்தோம். அந்த டைம்லேயும் சின்ன சின்ன ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் பண்ணுவேன் இந்த ஷூட்டிங் டைம்லேயும். அது நான் இங்கே வந்த பிறகு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாச்சு. சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணி தான் கிடைக்கும். பின்ன என்ன பண்ணுவேன்னா, நிறைய தியேட்டரில் டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும், நாம் வம்புக்கு போய் ஷூட் பண்ணுவேன். அப்போ அந்த டான்ஸருக்கு ஒரு கொண்டர் ஷீட்டு கொடுத்துருவோம். எல்லா டான்ஸர்ஸும் அதுலேருந்து ஒரு 10-15 படம் வாங்குவாங்க, அதில் தான் பிக்கப் ஆகுது. பின்ன கொஞ்சம் லேட்டஸ்ட் செய்யணும்னா ஃபோட்டோகிராஃபி கூட வீடியோ ஆரம்பித்தேன். அது இப்போது கம்பைண்ட் ஆகி ஜாயிண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, ஹை லெவல் மெட்டீரியல் கேமரா ஐட்டம்ஸ் வாங்குறது நம்ம முடியாது. இன்றைக்கு ஒரு சோனிஸ் கேமரா வாங்கினா 3.5 லட்சம் ரூபா ஆகுது. நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 2500 வேலை பண்ண முடியாது. ஆனால் ஃபண்டு இருக்கிறவன் அதை வாங்கிட்டு வருவான். இப்போ ஞான ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஷூட் பண்ணுமோ அவன் அது வச்சுருப்பான். அப்போ எனக்கு தெரியும் அந்த குவாலிட்டி எனக்கு நான் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்போ தனியாக ஒரு ஹை எண்டு வீடியோ கேமரா தேவைப்படுது, ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா சில யாரும் வீடியோ கேட்குறாங்க. அப்போ நம்ம சின்ன ஒரு வீடியோ கேமரா வச்சு எடுக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ அதை செக் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா என்னால் வாங்க முடியாது. செகண்ட் ஹேண்ட் எங்கேயாச்சும் கிடைக்குமா? கிடைச்சா அது நல்ல குவாலிட்டி இருந்தால் அது டாக்குமெண்ட்ரிக்கெல்லாம் யூஸ் ஆகும். நான் இப்போ அந்த டாக்குமெண்ட்ரியெல்லாம் ஷூட் பண்ணுறது மேக்ஸிமம் அந்த கேனான் கேமராவில் தான். அதுக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, கை வச்சா உடனே ஷேக் காமிக்கும். ஏன்னா அதுக்கு பாடி ஷேக்கு கிடையாது, இது கிடையாது, கேமரா லென்ஸு ஷேக்கு ஒன்றும் கிடையாது. ஸ்டாண்டில் வச்சு அப்படியே நிற்கணும், அது நம்மளால் முடியாது. மூவிங் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ வர எல்லா ஸ்டில் கேமராவிலையும் 5x பாடி ஷேக் கட் பண்ணிட்டான். நீங்கள் கையை இப்படி விட்டால் கூட ஷேக் வராது. லென்ஸ் இஸ் ஃப்ளோட்டிங். இப்போ அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. இப்போ இந்த வயரெல்லாம் போய் என்ன வயர்லெஸ் மைக்கு கொண்டு போக வேண்டியிருக்கு. வயர்லெஸ் மைக்குக்கு போகும்போது 30,000-40,000 ரூபா வெளியாகும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாமல் தான் இப்போ தவிக்கிறோம். அதை பண்ணாமல் இருக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிக்கல் தான் இருக்குது. பார்க்கலாம் எங்கே போகுதுன்னு. ஆனால் கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க, அதை கொண்டு வந்துடுவோம். ஏன்னா ஒரு டாக்குமெண்ட் யூஸ் லீவ் ஃபார் சோ மெனி இயர்ஸ். நம்ம இல்லாமல் போனாலும் அதை டாக்குமெண்ட் நிற்கணும். இப்போ நீங்கள் பார்த்தா கந்தசாமியை பற்றி நான் ஒரு 10 நாள் 15 நாள் அவர் கூட ட்ராவல் பண்ணி பல இடங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அப்போ திடீர்னு ஒரு ஆள் வந்து சொன்னால், நான் தான்ப்பா அதுக்கு பொல்யூஷன் இருந்துங்கனாரு. அவரை எல்லாம் கொண்டு போய் வேறு நான் பெரிய ஆளுக்கு எழுச்சி பண்ணுறேன்னு சொன்னார். இங்கே தான் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் போடுறாங்க, அரசோட டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு போட்டான். ஒருத்தர் செல்ஃபோனில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விடுறான். பட்டா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு ஸ்கொயர் பிக்சர் வருது. நம்ம ஷூட் பண்ணதுக்கு சம்மந்தம் இல்லை, ஒன்றும் கிடையாது, அது பிளாக் அண்ட் ஒயிட் ஆகுறது. அப்புறம் கடைசியில் அவனை கேட்டு அவன் சொல்கிறான், அது கரெக்டாகி போச்சு சார்ன்னு அவன் போயிட்டான். அவன் வேலை முடிஞ்சு போச்சு. அங்கே வந்து அத்தனை பேர் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் தான் ஷூட் பண்ணி கொடுத்தோம். அப்படி இது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அப்போ தான் கந்தசாமி சார் நம்ம ரீ எடிட் பண்ணிவிட்டு மும்பையில் போட்டுக்கோன்னு சொன்னார். அப்போ தான் கொரோனா இல்லை அவர் இறந்துட்டார். அது அப்படியே நிற்கிது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய சீனியர் பீப்புள் இருக்காங்க. இப்போ அச்சுதங்குடர் இறந்துட்டார், எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள். இது மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ நான் பார்த்தா சில ரைட்டர்ஸ் எல்லாம் நான் எனக்கு கண்ணுக்கு முன்னாடியே போகுது. இப்போ அவங்கள இப்போ இருக்க சீனியர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ஐடியா போடுறேன். அதுக்கு நான் ஒரு
தோதான இன்டர்வியூ பண்ணுற ஆளை கிடைக்கணும். இப்போ ரெண்டு பேர் நிற்கிது, ஒரே லேடி பெயிண்டரு, ஷீஸ் நாவ் அபவ் 80. இப்போ அவங்க டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இவர் இருக்கார்ல அபய் சண்முகம், அவங்களோட ரெண்டு பசங்களையும் ரெக்கார்டிங் பண்ணிட்டு வரேன். ஒரு ரெக்கார்டிங் உடையனா அது ரெண்டும் கிளியர் ஆகும், அது அப்போ அடுத்த ஃபிலிமாக டெவலப் ஆகும். அப்போ அபய் சண்முகத்தோட அப்பா எப்படி பாடினார், இப்போ பையன் எப்படி பாடுவார், இவ பையன் பாட்டுக்கு பாட்டு சொல்கிறான், இவருடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு அந்த பிட்டில் எடுத்து கொண்டு ஜாயின் பண்ணணும். அதை நம்ம வேலை தான் செக் பண்ணுறேன், நிறைய கிடைக்க மாட்டேங்குது, சிலது கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அவரை வீட்டில் போனப்போ ஒரே நல்ல ஃபோட்டோகிராஃபர் கிடைச்சிது. அவர் பையனோட மேரேஜுக்கு டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்திருக்காங்க, அதெல்லாம் காமிச்சு கொடுத்தான். அதெல்லாம் இப்போ அவரோட டாக்குமெண்ட்டில் ஏற்றிடுவேன், அது வரும்போது உங்களுக்கு காமிச்சு சொல்கிறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன், நமக்கு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் எல்லாம் நல்ல ப்ரொடக்ஷன் போடணும். இது இந்த இது வச்சா நமக்கு நம்ம உழைப்பு போட தண்ணியில் போகிற மாதிரி கதையாயிடுது. ஏன்னா அந்த காலகட்டம் மாறி போய் நீங்கள் நல்ல டிவியில் பார்க்குறீங்க, பூட்டில் ஃபிலிம் எல்லாம் அது பார்த்துட்டு இது இது மாதிரி டப்பா இது வந்து ஞாபகம் வர மாட்டேன். இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் போட இறங்கி போயிடுவேன், நிறைய ஃபிலிமையும் பார்க்காம போகிறேன். இந்த ப்ரொடக்ஷன் இப்படி ஆகி போச்சுங்க. இப்போ அலையன்ஸ்லேயோ மேக்ஸிமம்லேயோ போட்டால் பழிச்சுன்னு இருக்கும், நீங்கள் ஒரிஜினல் சினிமா தியேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த குவாலிட்டிக்கு நம்ம போகணும், இல்லை நமக்கு வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி இடத்த கண்டுபிடிச்சி ஒரு ரெண்டு கொடுத்து ஏதோ பிடிக்க பிடிக்கணும், பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்தால் சொல்லிக்கலாம், கேட்டுக்கலாம். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இவர்கிட்டையும் கேட்கலாம். அதே மாதிரி இந்த படங்கள் வந்து நம்ம ஊரில் குறிப்பாக 20th century நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒடுக்கப்பட்ட ஒரு கல்வின்னு பாலோ ஃப்ரேயர் அப்படிங்கிற ஒரு பிரசீல் நாட்டில், அந்த ஒடுக்கப்பட்ட ஒரு கல்விக்கு அவங்க ட்ரைனிங் இங்கே அதை அவங்க அந்த டீச்சிங் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றியெல்லாம் பேசும்போது அவங்க பண்ணுறது வந்து ஒரு அந்த நம்ம ஊரில் கூவம் மாதிரி அந்த கரையில் வாழக்கூடிய மக்கள் அந்த இப்போ குழந்தைங்கள்ட்டெல்லாம் கேமராவை கொடுத்துட்டு ஒன் ஏதாவது ஒரு இமேஜ் கொண்டு வா அவங்க வீட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு பையன் வந்து பாதி கடித்த ஒரு குழந்தையோட மூஞ்சியை கொண்டு வரான். அப்புறம் ஏன்டா இதை கொண்டு வந்திருக்க என்ன அப்படின்னா, எலி இருக்குது எங்கள் வீட்டிலலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் இட் மூவ்ஸ் யூனோ, ஸோ உன்னுடைய உன் கையில் அது மாதிரி நிறையா பண்ணுறோம். இப்போ திருநங்கைகளுக்கு முதல் முதல்ல கொண்டு வரும்போது அவங்க கையில் கேமராவை கொடுத்து கொடுக்கறது யூனோ, ஸோ இட்ஸ் அ மாஸ்டர்ஸ் டூல். அதை நீ யாருக்கு யூஸ் பண்ண போகிற அப்படிங்கிறது வந்து உங்கள் பொறுப்பில் இருக்குது. அப்போ இந்த இந்த துறையில் வர்றவங்க வந்து அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதுக்கான வழிவகைகள் என்ன இருந்தாலும் அது கண்டிப்பாக பார்க்கப்படணும் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு 10% அந்த ஒரு ஒரு யதார்த்தத்தை கேமராங்கிறதோ அல்லது வீடியோங்கிறதோ நமக்கு கையில் இருக்கிற ஒரு கருவினை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆயுதம்ங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப பெருசு, அதனால் நம்ம கையில் இருக்கிற ஒரு கருவியாக அதை வந்து நல்லா இயக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டோன்னா நமக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு இப்போ அவரோட நிறைய படங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னை ப்ரைட் இந்த தடவை 11வது வருஷமாக 12 நினைக்கிறேன். முதல் ப்ரைடு வந்து இவர் எடுத்த படம் இருக்கு. ஸோ அது இப்போ நான் அதில் கலந்துக்கிட்டவங்க இல்லை செஞ்சவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி இருந்த பயங்கர டென்ஷன், எத்தனை பேர் முகத்தை மறைச்சிட்டு அந்த ப்ரைடில் வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி வந்து முகத்தை காமிச்சு கலை காலேஜ்லேருந்து எல்லோரும் வந்து ஜாலியாக ஆடும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், ஓஹோ இது இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது அந்த 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 ட்ராஜெக்டரியை நம்ம மறக்காமல் இருக்க, நம்ம நம்முடைய வரலாறை நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்கு இருக்க, அதுதான் அடிப்படையில் கலைஞர்களோட பணின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆப்பிரிக்கன் இதில் ஒரு ரைட்டர் அது பிரேமாரவிதி தான் வேற ஒரு இன்டர்வியூவில் கோட் பண்ணாங்க, என்ன ஆர்டிஸ்டோட பங்கு அப்படின்னோடனே, பாலைவனத்தில் நடந்து போகிறாங்க, இந்த பாலைவனத்தில் வந்து நீரூற்றுகள் இருக்குது, தெர் ஆர் வாட்டர் ஹோல்ஸ், அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். மக்கள் மறக்கும் பொழுது அந்த நீரூற்றுகள் எங்கே இருக்குங்கிறத ஞாபகப்படுத்துறது கலைஞனோட கடமை அப்படிங்கிறது தான். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வேர் ஆர்ட் ரெலவெண்ட்டாக, கொரோனா இருக்குது, நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம், இந்த நேரத்தில் நமக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்
அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நாங்கள் பெண்ணியத்தில் திருப்பி திருப்பி சொல்கிறதா தான், எங்களுக்கு பிரெட்டு வேணும், பட் வி ஆல்சோ வாண்ட் ரோசஸ், யூனோ, எங்களுக்கு பிரெட் அண்ட் ரோசஸ். அதுதான் வந்து பெண்ணியம் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை. ஸோ அந்த ஐ மீன், அழகுங்கிற வேர்ட் இஸ் மிஸ்லீடிங். ஏன்னா அழகு எப்படி, யார் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா அவர் அந்த மயிலாப்பூர் இது பார்க்கும்போது ஒரு பரதநாட்டியம் இது அந்த பொண்ணு ஒன்று பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற இமேஜ் இருக்கு முன்னாடி. ஆ, அது அப்போது நீ வந்து இப்படி இருக்கு உலகம் அப்படிங்கிறத வந்து இப்போ உண்மையிலேயே எனக்கு அது அந்த இமேஜ் வந்து துக்கம் இல்லாமல் செய்கிற ஒரு இமேஜ். ஏன்னோ மாளவிகா சருக்காய் உள்ள ஆடிட்டுருக்கலாம், இங்கே வந்து அந்த பிள்ளை வந்து பிச்சை பாத்திரத்தை ஏங்கி நிற்கிது அப்படிங்கிறது வந்து அப்படி சுல்லுன்னு தெளிக்க, அந்த மாதிரி அந்த இமேஜஸ் கேன் அண்ட் சொற்களை விட இமேஜஸ் ஆர் பவர்ஃபுல், பிகாஸ் அது நிற்கும் நம்ம மைண்டில் பலகாலத்துக்கு நிற்கும். எங்கள் அம்மாலாம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம்லாம் சில வேளைகளில் பார்க்க முடியாமல் அவங்களோட உட்காந்து நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து அந்த தெரு இருக்கும் அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அங்கே அப்போ வந்து வேறு கடை இருந்தது அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினைவுபடுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த இமேஜஸில் இருக்கு. அதே போல் அந்த ரைனை வந்து நீங்கள் அந்த சர்க்கிள் விடும்போது அந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகும் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தது. அது சீரியல் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஏரியாவில் எடுத்துருக்கோம். அது சூப்பர். அந்த ரைனு ரெண்டு நிமிஷம் போயிருக்கும், ரொம்ப சூப்பராக. அதே டைமில் வந்து அந்த ஒலிம்பியாவில் வந்து அந்த கல்ச்சுரெலாம் அவ்வளோ இது நான் பார்க்கவே. அது ஒரிஜினல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ப்ரோக்ராமுக்கு அவங்க யாரும் அந்த ரோல் வந்து வரப்போகிறது இல்லை. இவங்க எட்டு இடத்துல சும்மா நிற்க வச்சுட்டு பண்ணி கல்ச்சர் வந்துட்டு பார்த்த மாதிரியும் ஒரு ரெக்கார்டு பண்ணுறதுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ வெயிலில் வந்து காலில் செருப்பு போடாமல் அவர் வேலை டைமில் மட்டும்தான் அவர் அஞ்சு மினிட்டு கூட இருக்காது அடிக்கிறது, ட்ரம் அடிக்கிறது. உடனே அங்கேருந்து ஓடி அடுத்த இடத்துக்கு போகும். அப்படி எட்டு இடத்துல போகணும். அது ஆர்ட்ஸ் காலேஜ் முன்னாடி மட்டும்தான் அவரே எங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார், நீ இங்கேயே இருந்துக்கோ வேறு கார் வந்து பிக்கப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்படியும் பரதநாட்டியத்துக்கு ஜமக்காலம் போட்டுருக்காங்க, வேறு இடத்துல தண்ணி ஊற்றிருப்பாங்க. கரெக்ட். அன்னைக்கு அவர் பர்த்டேக்கு போய் காலையிலேயும் ஷூட் பண்ண, ஈவினிங் போய் ஷூட் பண்ண அந்த விட்டது. அது என்ன ஆகணும்னா, எல்லா மியூசியம் முக்கிய போட முடியாது. போட்டால் உடனே நீங்கள் யூடியூப் ஏற்றினா உடனே உங்களுக்கு நோட்டீஸ் வரும், இந்த இது வேறு யாராவது ஒரு காப்பி ரைட்டு. அதனால் யூடியூப் வேறோட மியூசிக் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, அது ஃப்ரீ. ரெண்டு மூணு படத்தை எனக்கு வந்துடுச்சு அப்படி. ஏன்னா அவன் சொல்லலாம், உங்களுக்கு வேறு காசெல்லாம் நான் அந்த மியூசிக்கை இவங்களுக்கு கொடுத்துருவோம், அது ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அது ரோட்டில் பாட்டு போகுது, நான் ஷூட் பண்ணுற டைமில் அந்த பாட்டுக்கு சொல்கிறாங்க. அந்த மயிலாப்பூர் இது போ தேர், அவன் என்னமோ ஒரு பாட்டு ரெக்கார்டில் போட்டு விட்டுறான், அந்த பாட்டு கூட வேறு யாரும் ரெஜிஸ்டரில் இருக்காமா. இந்த மாதிரி கதையாக தான். பட் உங்ககிட்ட நிறையா மியூசிக் இருக்குமே. இருக்குது, நான் போகிறத இப்போ கஷ்டம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஞாபகம் போகிற ரெக்கார்ட் பண்ணுற மியூசிக்கெல்லாம் ஞாபகம் யூஸ் பண்ணுறேன். அப்போ அதில் கொஞ்சம் பிரச்சனை வராது. இது இதொரு ஜாலி திருவிடும். நாட்டுப்புற நடனம்னாலே ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்கு, சலங்கைங்கும் போது நம்ம கட்டவே மாட்டாங்க, தெய்வமா அதை மதிப்பாங்க. அவங்க தெய்வங்கிறத விட அவங்க அதுதான் மதிப்பாங்க. ஸோ அதனால அவங்க செப்பல் போடல. நீங்க சொன்ன மாதிரி ஜமக்காலம் போட்டவங்க இதுக்கும் போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இங்க ஒரு வீக்னஸ் நான் கண்டுபிடிச்ச என்ன சொன்னா, இவங்க யாரும் ஒரிஜினல் மியூசிஷியன் கிடையாது, அந்த ஃபேமிலி வரல, படித்தவங்க அது கற்றுக்கிட்டு பண்ணுறாங்க.
ஈவன் ஒயில் ஒயில் பண்ணவங்க கூட படிச்சுட்டு ஆடுற அவன் கடைசி பேசுவான். நான் பிஏ படிச்சிருக்கேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், இதெல்லாம் பேசுவான், பெருமை பண்ணுவான். ஆனால் ஒழுங்க ஒருத்தரும் போடி அசைய மாட்டேங்குது. அந்த ஒரிஜினல் ஸ்டெப்பு வரணும்ல, அது வரல, சத்தமாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸி, ஆரம்பம் வளச்செடுக்கிறாங்க, அது கொண்டு அடிக்கிறாங்க. ட்ரம் பீட்டிங்கெலாம் அந்த இதுவும் இல்லை, சவுண்டு மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் ஜமா வந்து நிஜம் திருவண்ணாமலை ஜமான்னு நினைக்கிறேன். பாப்பம்பட்டியா பெரிய ட்ரம் அது ஜமா வந்து அந்த கொம்புன்னு சொல்லுவாங்க, அது நான் ரொம்ப நாள் கழிச்சு இதில் தான் பார்க்குறேன். பரவாயில்ல, அது வந்து அரசு வந்து அதை கரெக்டாக கொண்டு வந்துருக்குறாங்க. அது இந்த இளைஞர்களை தேடி பிடிச்சி கொண்டு வந்துருக்குறாங்க. ஐயோ, அவங்களுக்கு பெரிய லிஸ்டே வச்சுருக்காங்க. பெரிய லிஸ்ட் இருக்குது. நாங்கள் டெல்லியில் வந்து பறையாட்டம் போனோம், நம்ம அணிவகுப்பு நடக்கும் குடியரசு தினம், அதில் வந்து நான் பறையாட்டம் ஆடிட்டு நாங்கள் போனோம். ஒரு 20 பேர் நாங்கள் போயிருப்போம். அதில் கரகாட்டம், அப்புறம் ஒயிலாட்டம், அப்புறம் கீழே வந்து பறையாட்டம் வந்து எப்பயுமே வந்து ஓடிக்கிட்டே போனோம். அந்த அலங்கார ஊர்தி போகிற வரைக்கும் நான் அது எவ்வளோ தூரம் போதோ ஒரு 2 கிலோமீட்டர் போகும். 2 கிலோமீட்டரும் நாங்கள் அடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே நாங்கள் வெறும் காலில் சலங்கை போட்டு போனோம். அந்த ரோடு வந்து சரியான தார் ரோடு இல்லையா, நம்ம டெல்லியில் இருக்கிற ரோடு, சரியான தார் ரோட்டில் நாங்கள் போகணும். காலெல்லாம் வெடிச்சு போய் குத்தி அப்படியே மாதம். ஓகே, பட் ஜனவரி போகும்போது இப்போல்லாம் ஷூ போட விடுறேன். இல்லை, ஷூ கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் வந்து ஷூ கொடுக்குது, ஆனால் ஆடுறவங்களுக்கு ஷூ கிடையாது. ஏன்னா நம்மளே ஒரு ஃபார்மில் இருக்கோம் இல்லையா, இந்த ஃபார்முக்கு நம்ம சலங்கு கட்டினா நம்ம செப்பல் போட மாட்டோம், சாக்ஸ் போட மாட்டோம், ஷூ போட மாட்டோம். ஸோ அதனால அப்படிலாம் யூஎஸ்எஸ்ஆரில் போய் சொல்ல வேண்டியது இல்லை. அது நடந்தது, சந்திரலேகா வந்து யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா வர்றதுக்கு முன்னாடி ஒன்றிய சோவியத் ஒன்றியமாக இருக்கும்போது அந்த இந்தியா ஃபெஸ்டிவல் இனாகுரேஷனுக்கு சந்திரலேகா தான் போய் பண்ணாங்க. அப்போ இங்கேருந்து கூத்து கலைஞர்கள் போகிறாங்க. அவ்வளவு அதாவது ஐஸு, அவ்வளோ கோல்டில் நீ சாக்ஸ் எல்லாம் இல்லாமல் ஆடவே முடியாது. அப்போ அந்த கலைஞர்கள் போட்டுட்டு தான் ஆடினாங்க. இங்கே 4 மணிக்கே அடிபட்டாலும் வாயில் காலையெல்லாம் புகை புகையாக வரும். ஆனாலும் நாங்கள் வந்து அந்த இடத்துல எங்களை யாரும் இப்படி போடவும் விடலை. நான் சொன்னேன் சாக்ஸாவது போட்டுக்கலாமே, ஷூ போட முடியல, செப்பல் போட சாக்ஸாவது போட்டுக்கலாம். இல்லை, இந்த கலைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நம்ம சினிமாலெல்லாம் ஹீரோயின்லாம் செப்பல் போட்டா இல்லையா? இப்போ இந்த யூரோப்பியன் நம்ம கோவில் வரும்போது ஸ்பெஷல் ஷூ போட்டு நடக்கிறாங்க, மட்டும் செப்பல் போட்டு தான் ஆடுவாங்க. இல்லை, எங்களுக்கு அது ஒரு ரொம்ப கஷ்டமானது என்ன அப்படின்னா, அந்த அந்த நிகழ்வை பற்றி நானுமே உயிர்மையில் இருக்கு, டெல்லி கணக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அந்த கட்டுரையில் வந்து நாங்கள் நாட்டுப்புற நடனமாக உள்ளே போய் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டோம் அப்படின்னு, நாட்டுப்புற நடத்துல எவ்வளோ ஒரு பாகுபாடு, அதுலேயும் கரகாட்டம் மேலே இருக்கும், எல்லாம் மற்றதெல்லாம் மேலே இருப்பாங்க அழகாக, அந்த ஊர்தியில் மேலே நின்று ஆடிக்கிட்டு வருவாங்க. நாங்கள் அந்த ஊர்தியோடு சேர்ந்து ஓடிக்கிட்டே ஆடணும், எதுக்குன்னு தலையெழுத்துங்கிற மாதிரில. ஸோ பறை அப்படிங்கிறது வந்து இப்போவும் நம்ம எல்லாரும் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அவர் அந்த வீடியோவில் வந்து செப்பல் போட்டிருந்தாங்க ரெண்டு பேரும், அவங்க காலை பார்க்கும்போது சலங்கை இல்லை, மற்றவங்க செப்பல் போடலாம் போது சலங்கன்னு எனக்கு அந்த நினைப்பு வந்துருச்சு. அந்த ஒலிம்பியாட் வீடியோவில் வந்து ஒரு அது தப்புன்னு நினைக்கிறேன், அந்த ரிசைக்கிங் நல்ல அடர்ந்த முடியோட ஒரு நல்ல ஆட்டி அவர் ஒரு அந்த அந்த ஓசையோட ஓசையில் கலந்த ஒரு உணர்வாக அதை வெளிப்பட்டுருக்கோம். அவருக்கு அதை பார்க்கும்போதே எங்கள் சொந்த ஊர் வந்து விழுப்புரம், அங்கே வந்து திருவிழா நடக்கும்போது ஒரு நாயனம் வாசிக்கிறவர் சக்திவேல்னு சொல்லிட்டு அவர் பேர். அப்புறம் அவர் கூட சேர்ந்து தமிழ் வாசிக்கிறவங்க இருப்பாங்க, அவர் வந்து இங்கே வீதியில் ஆடுறாரு, அங்கே வீதியில் வாசிக்கிறாரு, தப்பு வாசிக்கிறாரு. எங்கள் அங்கே வந்து திருவிழாவில் தமிழ் வாசிப்பாங்க அவர். நாங்கள் பசங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் அவர் தமிழ் அவர் வந்து தலையெல்லாம் ஆடிக்கிட்டு ரொம்ப ஷேக்காக ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த தமிழ் வாசிப்பார். அதையும் ஜாயின் பண்ணி பார்ப்போம், ஒரு மாதிரி அது டக்குனு மைண்டில் வந்து போச்சு. இதில் முக்கியமாக என்னென்னா, தப்பு வாசிக்கிறவங்களாம் ஊர் எங்கள் ஊரில் வந்து நார்மலாக பொதுவாகவே தப்பு வந்து சேரியில் வாசிப்பாங்க, தமிழ் திருவிழா சிறுவிழா சம்மந்தப்பட்டது தான் ஊரில் வாசிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மித்து இருக்குது. அது நார்மலாகவே அது இன்னும் ரியாலிட்டியில் இருக்குது, இன்னமும் எல்லா எங்கள் ஊரில் திருவிழா நடக்குது, சேரி பசங்களை உள்ளே விட மாட்டாங்க, தமிழ் இங்கே வாசிக்கப்படும், தப்பு அங்கே வாசிப்பாங்க, பறையீசை அங்கே வாசிப்பாங்க. ஆனால் பறையீசை ஊர்களை கற்றுக்கிறவங்களாம் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பாகுபாடு இருக்குது. இது பார்த்தவொடனே இவருக்கும் அதே உணர்வு தான் வருது, தமிழ் வாசிக்கிறதும் அதே உணர்வு தான் சொல்லிட்டு அந்த கலை ஒற்றுமை வந்து டக்குன்னு அது மைண்டில் வந்து அது அது வந்து நம்ம நல்ல பதிவு தாக்கத்தை. இது வந்துட்டு மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் அந்த பரதநாட்டியம் பண்ணதும் தப்பாட்டினதும் அந்த அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பறையை வந்து மேடையில் ஏற்றுனதுங்கிறது
எனக்கும் தமிழ் நாடகத்துக்கும் பயங்கர தொடர்பு. இப்போ ராமானுஜம் சார், பேராசிரியர் ராமானுஜம்னு தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்தவர், அங்கே இருந்த இப்போ தலித் கலைஞர்களை வச்சு பறையாட்டத்தை, இப்போ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் நாடகம் படிக்கணும்னு எங்கே நுழைஞ்சிங்கன்னாலும் பறையாட்டம் படிக்காமல் நீங்கள் நாடகம் பண்ண முடியாது. எங்கே இருந்தாலும் நாங்கள் அதை சொல்லி கொடுத்து தான் ஆரம்பிக்கோம். பறை ஒயில் இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கும். ஆனால் அப்போவே விழுப்புரத்துக்கும் தஞ்சாவூருக்கும் பிரச்சனை இருந்தது. ஏன்னா நீ சாவுக்கு மேடை அடிக்க மாட்டேன்னு சொல்கிறது வேற, ஆனால் தப்பே நான் தொடமாட்டேன்னு சொல்கிறது வேற. ஆனால் அந்த தப்பை நான் தொடமாட்டேன்னு சொல்கிற மாதிரி அவங்கள தள்ளுறது இருக்குல்ல, அது அதை நம்ம கேள்விக்கு. ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் அந்த அந்த இசை இது, அதுவும் இன்றைக்கி வந்து பறையை வந்து கையில் எடுக்கணும். இந்த பிளாஸ்டிக் ட்ரம்மெல்லாம் பெரும்பகுதி நம்ம பயன்படுத்த மாட்டோம். அந்த இப்போ அது வந்து மாட்டு தோலில் செய்யக்கூடிய இது. இன்றைக்கி வந்து நமக்கு மாடு ரொம்ப புனிதமாக இருக்கிறதுனால மாடு சாகவே கூடாது. அதனால் என்ன பண்ணுறது, அதனால் தப்புகளுக்கு ரொம்ப பஞ்சம் வந்துடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த தப்பு செய்கிறது, அந்த அதில் எடுக்கிறது, அதை வந்து உள்வாங்கிக்கிறது, அந்த அந்த இசை வாழ்க்கையோட பின்னி பிணையிறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே அது வந்துருச்சுன்னா நான் நினைக்கிறேன் ஜாதியுடைய அடிப்படையை நம்மளால் கேள்வி கேட்க முடியும்னு எனக்கு தோணுது. எல்லாருக்கும் என்னெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நான் வந்து படுமோசமான கன்சர்வேட்டிவான ஒரு பார்ப்பன குடும்பத்தை சேர்ந்தவன், எங்கள் வீட்டில் வந்து பூம்பூ மாட்டுக்காரன், நாலு வீடு தள்ளி வந்தால் எங்கள் அம்மா இங்கேயே காசு வச்சுட்டு, அவங்க வந்து அடிக்கவே கூடாது, காசை போட்டுடணும், அந்த சத்தமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 18-19 வயசு பிறகு நம்ம ஒரு தன்னுணர்வோடு இந்த கலைகளை பார்க்கும்போது, ஆனால் தொடர்ந்து நான் கலாட்சேத்ரா மாணவியாக இருந்திருக்கேன், அதனால் பரதநாட்டியம் பார்த்துருக்கேன், பரதநாட்டியமோ கிளாசிக்கலோ அதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன். அப்போ வந்தரு அதை எப்படி நம்ம இணைச்சி பார்க்குறோம், அந்த எப்போ வந்து அந்த தப்பாட்டம், தஞ்சாவூரில் ரங்கராஜன் அவர் இறந்துட்டார் இப்போ, ரெட்டிப்பாளையம் ரங்கராஜன், சொல்லி கொடுத்தா முதுகில் அடி வாங்காமல் கற்றுக்கிற முடியாது. அவர் அவரை வச்சு தான் நாங்கள் முதல் பெண்கள் கலைக்குழு நாங்கள் 99 தப்பு அடித்தது நாங்களும். அப்புறம் இப்போ திண்டுக்கல்ல சக்தி கலைக்குழுன்னு சொல்லி தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த அவ்வளோ முயற்சி எடுக்க வேண்டியிருந்தது. இன்ஃபேக்ட் மு ராமசாமி வந்து தேவராட்டம் பண்ணும்போது டெல்லிக்கு போகிறாங்க, ஆனால் தேவராட்டத்தை வந்து நீ ஊர் தலைவர் முன்னாடி தான் ஆடணும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ தேவராட்ட கலைஞர்களே போய் தேவராட்டம் ஆடும்போது ஒரு நாடகத்தோடைய ஒரு பகுதியாக அவரையும் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு வயசான ஒரு 85 வயசானவரையும் கூப்பிட்டு போய் டெல்லியில் அவரை முன்னாடி உட்கார வச்சு இங்கே நாடகம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், யூனோ வி ஹவ் ஆல் டன் தட். அது அது பண்ணாமல் நீ வந்து நம்ம நாட்டுப்புற கலை நம்ம எடுத்து வாசிப்போம், நாங்கள் பண்ணுறது லைட் மியூசிக் மாதிரி லைட் டான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கவைக்குதவாத விஷயம். இப்போ இப்போ இவங்க சொன்ன மாதிரி நான் வந்து அதை வழிபாடாக சொல்ல மாட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்குரிய மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்குது. பட் அதை ஒரு வழிபாடாக அப்படியே கிராமர் மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஒரு ஜாதிய சமூகத்துக்கும் கலைக்குமான பயங்கர கொடுமையான ஒரு பிணைப்பு இருக்குல்ல, அது வந்து நம்ம இன்றைக்கும் அதை பேசிகிட்டு இருக்கோம். அதனால்தான் நம்ம இப்போ இந்த பரதநாட்டியம் நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல, அது தாசி ஆட்டம் சதிராட்டம், நாங்கள் வந்து அதை தாசி ஆட்டமாக சொல்கிறோன்னு சொல்லி ஆதிக்க ஜாதியை சேர்ந்த டான்ஸர்ஸ் சொல்கிறாங்க இப்போ. அப்போ இப்போ யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லை, பட் ஒரு மிடில் கிளாஸ் உடலுக்குள்ளே அந்த ஆட்டம் வரும்பொழுது, அந்த இப்போ இப்போ நாங்கள் நடனம் கற்றுக்கிற போது அந்த நீங்கள் டான்ஸ் கற்றுக்கிட்டவங்களாம் பார்க்கணும், அவங்க பேசும்போதே நான் என்ன சொல்ல வரேன்னா இதை இப்படியே கேட்டுட்டே இருந்தேன்னா நீங்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் நடிப்பில் என்ன சொல்கிறோன்னா, நீ நடிக்கிறியா அதை மேடையோட நிறுத்திக்கும், நீ இறங்கினியா, நீ இங்கே சாப்பிட்டு இயல்பான உன்னுடைய உடம்பும் குரலும் உன்னுடையதாக நீ வச்சுக்கணும், உன்னோட உடம்பையும் குரலையும் மாற்றக்கூடியதாக எந்த கலையாக இருந்தாலும் அதுக்குள்ளே போனீங்கன்னா மாட்டிடுவீங்க. இட்ஸ் வே ட்ராப், ஏன்னோ அதில் போகாமல் இருக்கும்போது தான் உன்னால் பல ரோல்ஸ் பண்ண முடியும். இன்றைக்கும் இவங்க ஐ மீன் சாரி, அவங்க எங்கள் குழுவில் இருக்கிறதுனால நான் அவங்கள காட்டுறேன், திட்டினாலும் பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ ரெண்டு நாடகம் சைமல்டேனியஸாக பண்ணுறோன்னா ஒரு நாடகம் பண்ணுற இமோஷனுக்கும் இதுக்கும் ஓவர்லேப் ஆகக்கூடாது, உன் மைண்டில் அது ஓவர்லேப் ஆகலாம், ஆனால் உன்னுடைய உடம்பில் நீ எடுக்கிற பயிற்சியில் இன்றைக்கி சயின்டிஃபிக்காக தே ஆர் ப்ரூவிங் இட், உன்னுடைய உடம்பு மூளைக்கு கொடுக்குற
நரம்புகள் என்ன கனெக்ட் ஆகுது அதுலேருந்து, யூ ஹாவ் அ ஃபிசிக்கல் மெமரி. அந்த உடம்பை நம்பி நீங்கள், நான் அவகிட்ட அதான் சொல்லுவேன், யோசிக்காத யோசிக்காத, டெக்ஸ்ட் எடுக்காத, யூனோ வந்துடும், யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் பாடி, யூனோ அந்த மாதிரி. ஏன்னா அது அது வந்து இன்றைக்கி நான் நினைக்கிறேன் சினிமாவும் நீங்கள் சின்ன சின்னதாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுனாலையும் அந்த பயிற்சிகள் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அந்த அப்படின்னு நான் நினைக்கிறேன். மன்னிச்சுக்கங்க, சாரி. அது உண்மை.